தொடர்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. அதை தாண்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் இதற்கு வரவேற்பை தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பெரிய செய்தியாக நேற்று வெளியானது. இந்த நிலையில் கமலஹாசனுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில பல்வேறு இளைஞர் அமைப்புகள் ஆதரவு தரப்பட்டுள்ளனர். அந்த வகையில் கமலஹாசனுடைய ஆழ்வார்பேட்டை அலுவலகமான கமலஹாசன் அலுவலகத்தில் தற்போது தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் வந்து அவருடைய கருத்துக்கு வரவேற்று வாழ்த்து தெரிவிப்பதுடன் அது மட்டுமில்லாமல் அவர் கூறிய ஊழல் கூறிய தொடர்பான கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்லும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் தமிழ்நாடு இளைஞர் கட்சியால் ஏற்கனவே தமிழக முழுவதும் விஷயத்தை கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் வேட்பந்தை பிரச்சாரத்தை கைக்கொண்டார்கள். தற்போது கமலஹாசனுடைய ஒரு கருத்து அவருக்கு மேலும் ஒரு பிடிப்பை உருவாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் அவருடைய கருத்து குறித்து என்ன ஆனால் நேற்று இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தைரியம் ஊட்டக்கூடிய நிறைய பதிவுகளை வந்து இருக்கிறார். இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இனி ஒரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாரும் ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்றதும் பேஸ்புக் பேஜ்ல ஷேர் பண்றதும் இல்லாம ஒரு சினிமா நடிகனா இருந்தாலும் என்னுடைய துறை சார்ந்த தொழில் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு ஆளும் அரசு இல்லை ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய திராணி இருக்கு அப்படின்னு நேற்று வந்து அவர் பதிவிட்ட கருத்து வந்து நிச்சயமா பார்க்கப்படுகிறது. இது மிகவும் 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 வரவேற்க தக்க ஒரு கருத்து. ஆக்சுவலா இது மட்டுமில்லாமல் இந்த தரத்தில் திரு கமல் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டுமில்லாமல் திரு கமல் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளும் உள்ளது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று ட்விட்டர்ல போட்ட ஒரு பதிவு என்னுடைய துறை சார்ந்த ஒரு முக்கியமான ஊழல் சொல்லி பாத்தீங்கன்னா அதை வெளியிடம் குறிப்பிடுங்கள். ஸோ அது வந்து வெறும் பேச்சா மட்டும் இல்லாமல் அதுக்கான முக்கியமான ஆதாரங்களையும் சமர்ப்பித்து தமிழகத்தில் ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய பொது மனிதர்களில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு அவர் வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வந்து அவர் வார்த்தைகளில் சொன்ன விஷயத்தை செயலாக்கத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்தை வந்து முன்னெடுத்திருக்கோம். www.tnyouthparty.com/corruption அப்படின்னு ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்கோம். அந்த இணையதளத்தில் இந்த 31 அமைச்சகங்களுடைய பெயர்களும் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இந்த 31 அமைச்சகங்களும் தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்கள் தானாக முன்வந்து அது சார்ந்த ஏதாவது பதிவுகள் இருந்தாலும் முக்கியமான கருத்துகள் இருந்தாலும் அதை தெளிவாக எழுதி அந்த இணையதளத்தில் அப்லோட் பண்ணலாம். ஸோ 31 அமைச்சகங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான ஊடுகள் எல்லாத்தையும் கொலேட் பண்ணி இதை தமிழக அரசுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ இல்லை ஒரு பெரிய போராட்டமோ நடத்தி இந்த கருத்துக்களை சமர்ப்பிக்க இருக்கிறோம். கமலஹாசனுடைய கருத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் வரவேற்பும் இருக்கு. அவருடைய கருத்து எப்படி பார்க்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் ஒரு 1990s பார்த்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களின் ஒரு கருத்து வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க படக்கூடிய கருத்தாக பார்க்கப்பட்டது. இப்போது அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையில் திரு கமலஹாசன் அவர்களின் கருத்தும் வந்து மிக மிக முக்கியமான கருத்தாக மக்களின் மனதில் ஆழமாக பதியக்கூடிய கருத்தாக வந்து பார்க்கப்படுகிறது. சார், கமலஹாசன் வந்து மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதாவது நீங்கள் ஊழல் பண்ணிட்டு நீங்கள் கருத்தை தெரிவிக்கலாம், டிஜிட்டல் மூலமாக தெரிவிக்கலாம். இது வந்து நடைமுறையில் சாத்தியமாக இருக்குமா? இதை நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய விஷயமா இல்லை ஒரு செய்தியாக மட்டுமே இருக்குமா? இல்லை, இது கண்டிப்பாக சாத்தியப்படுகிற விஷயம்தான். இது சொன்ன விஷயத்தை தமிழ்நாடு நேர்களுக்கு ஒரு 3 மாதம் நடை ஆரம்பிச்சோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லைவ் எங்களோட எப்படி இதில் பார்த்தீங்கன்னா பேஜில் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சொல்லி எந்த ஊழல் நடந்தாலும் ரேஷன் கடையில் எடுத்திருக்கோம், டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே இது டிஜிட்டல் வைஸ் இந்தியா தான். ஸோ அதில் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல ரீச் ஆகிட்டு அவர் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான விஷயத்தை நாங்கள் எடுத்து பண்ணிக்கிறோம்.
ஏற்கனவே கமலஹாசனுடைய தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களின் காரணமாக காவல்துறையின் பாதுகாப்பு கோரப்பட்ட தளம் நேற்று தெரிவித்த ஒரு கருத்தானது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு எண்ணத்தை தாக்கத்தை உருவாக்கியிருந்தது. இதனால் காவல்துறையினருடைய பாதுகாப்பு அவர்களுக்கும் தமிழருடைய அலுவலகத்திற்கும் மற்றும் இல்லத்தையும் அருகே கோரப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேனை மூலம் நடந்தால் இங்கே காவல்துறையினருக்காக குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ச்சியாக அவருடைய சொன்ன கருத்துக்காக காலை முதற்கொண்டே அவருடைய ரசிகர்கள் அவ்வப்போது வந்து பார்த்து வந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது கமல் தற்போது அலுவலகத்தில் இல்லை, அவர் வெளியே ஒரு சூட்டிங் விவகாரமாக சென்றிருக்கிறார். இதில் 11 மணி அளவில் தமிழ்நாடு விடுதலை கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக சந்திப்பதற்கான நேரம் கிடைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சந்திப்பார்கள்.